வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரொம்ப சிம்பிளான பருப்பு ரசம், அப்புறம் பெங்களூர் கத்திரிக்காய் கூட்டு, அது தோலில் வந்து தொகையல், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான். நான் வந்து பருப்பு வந்து வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். ரசத்துக்கும் சரி கூட்டுக்கும் சரி இந்த பக்கம் வந்து பெங்களூர் கத்திரிக்காய் வெந்துட்டுருக்கு. ஃபஸ்ட்டு வந்து இப்போ பருப்பு ரசம் பார்த்துடலாம். அதுக்கு எப்பயும் போல் ஈயச்சம்பில் வந்து தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் உப்பு, இதெல்லாம் சேர்த்து கையில் கொஞ்சம் கசக்கிக்கோங்க. தக்காளி கையில் கசக்கி போடும்போது நல்லாயிருக்கும். அதனால தான் நான் எப்பயுமே கருவேப்பிலை, தக்காளி, உப்பெல்லாம் சேர்த்து கையில் கசக்கி அதுக்கப்புறமா பண்ணுங்கன்னு சொல்கிறது. நல்லா கசக்கிட்டு புளி தண்ணி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அது விட்டுக்கிறேன். ரசப்பொடி ஒரு டீஸ்பூன், இதெல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். ரசத்துக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு வந்து ரசப்பொடி, புளி தண்ணி எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சிருத்தோம். இப்போ வந்து நம்ம பருப்பு ஜலந்தான் சேர்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், பருப்பு கரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். பருப்பு ஜலம் சேர்த்ததுக்கு அப்புறமா ரசம் வந்து கொதிக்கக்கூடாது, பொங்கி வந்தால் போதும். ஸோ பொங்கி வந்தவுடனே ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். பெங்களூர் கத்திரிக்காய் நல்லா வெந்தெடுத்து, அதாவது சௌ சௌ பாருங்க, நல்லா வெந்தெடுத்து இப்போ வந்து வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் தோரம் பருப்பும் பாசிப்பருப்பும் சேர்த்து வேக வச்சது. ஸோ அதை சேர்த்துருக்கேன் நான். இப்போது இதுக்கு காரத்துக்கு வந்து நம்ம நீங்கள் வேணும்னா வந்து தேங்காய், பச்சை மிளகா, சீரகம் இருந்துருந்தால் அரைச்சி விடலாம், அதுவும் பண்ணலாம். இப்போ நான் ஏற்கனவே வந்து தனியா, கடலப்பருப்பு, வரமிளகா, கொஞ்சம் தேங்காய், பெருங்காயம் எல்லாம் வறுத்து அரைச்ச பொடி வச்சுருக்கேன் ரெடியாக. ஸோ அதை தான் இப்போ சேர்க்க போகிறேன் நான். சேர்ந்து ஒரு கொதி வந்தால் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். கூட்டும் ரெடி ஆகிடும். பருப்புக்கு நாலம்பி அந்த தண்ணி விட்டுடலாம். கூட்டுக்கு வந்து உப்பு சேர்த்துருவோம். ரசம் பாருங்கள், ஓரம் தெரியும், நல்லா பொங்கி வந்துட்டுருக்கு. ஸோ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு வச்சுருவோம். இல்லை, நம்ம வந்து தாளிக்கல, தாளிக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் கூட்டும் வந்து நல்லா கொதிச்சிருது. ஸோ அதுவும் எடுத்துடலாம், அதுக்கும் தாளிக்கணும். இப்போ இந்த பக்கம் கடாய் வச்சுக்கிறேன். நம்ம வந்து தொகையில் தான் அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருது. பெருங்காயம், அப்புறம் காரத்துக்கு வந்து வரமிளகா, உளுத்தம்பருப்பு ஒரு கைப்பிடி உளுத்தம்பருப்பு. இன்றைக்கி வந்து சௌ சௌ தோலில் தான் நம்ம தொகை, சௌ சௌ தோலில் தான் தொகையில் அரைக்க போகிறோம். இந்த சௌ சௌவை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன். தோலையும் நல்லா சீவிட்டு நல்லா ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு உப்பு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து அதையும் வதக்கிக்கலாம் நாம். ஸோ இந்த பக்கம் வந்து இல்ப்பாக கரண்டி வச்சுருக்கேன். அதில் வந்து நெய் வந்து ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம். ரசத்துக்கு தாளிச்சிடுவோம் ஃபஸ்ட்டு. இதில் சௌ சௌ தோலையும் சேர்த்துடலாம். சௌ சௌ தோலையும் சேர்த்துட்டோம், வதங்கின்னு இருக்கட்டும். ரசத்துக்கு வந்து கடுகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, மேலாக கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு மூடி வச்சுருவோம். அடுத்தது கூட்டுக்கு தாளிச்சுக்கலாம். கூட்டுக்கு வந்து தேங்காய் எண்ணெய், நல்ல ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், அது மாதிரி பச்சை தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் கூட்டுக்கு மேலே விடுறேன். இதுக்கும் கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம்.
கூட்டுக்கும் தாளிச்சிட்டோம். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துடலாம் கூட்டுலையும். அவ்வளோதான். சரி, நம்மளுக்கு கூட்டும் ரெடி ஆயிடுச்சு. சவு சவு தோல் தொகையலுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வதங்கிட்டு ஆஃப் பண்ணிடுவோம். நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறமா வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் வந்து ருகோலி உண்டு சைஸ் கூட வச்சுக்கலாம். அந்த சைஸில் வந்து புளி வந்து கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தேங்காய் சேர்க்க போகிறோம். அவ்வளோதான். சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். தேங்காய் சேர்த்துட்டோம். அப்புறம் வதக்கினதையும் சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சம் புளியும் சேர்த்துப்போம். இப்போ எல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சவு சவு தோல் தொகையில் வந்து ரெடி ஆகிடுது. ஸோ இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. ரொம்ப சிம்பிளான சமையல் தான். பருப்பு ரசம், அப்புறம் சவு சவு தோலில் தொகையல், அதே சவு சவுல வந்து கூட்டு. அவ்வளோதான். கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம மிளகா பஜ்ஜி தான் போட போகிறோம். இது வந்து தேன்குழல் மாவு நான் வந்து அரைச்சது உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா. ஒரு கிலோ மாவு பச்சரிசி, அப்புறம் 200 வந்து உளுந்து. அந்த அரைச்சி வச்ச மாவுலேருந்தான் இன்றைக்கி வந்து நான் பஜ்ஜி போட போகிறேன். கடலை மாவு இருந்தால் நீங்கள் அதில் போடலாம். பட் கடலை மாவு வந்து சில பேருக்கு வந்து வயிற்றுக்கு ஒத்துக்கிறது இல்லைல்ல. பட் இது வந்து ஒன்றும் பண்ணாது. ஸோ அதனால் வந்து ஏன்னா நம்ம இதுலேயும் மஞ்சப்பொடி பெருங்காய பொடி எல்லாம் தான் சேர்க்க போகிறோம். ஸோ அதனால் இன்றைக்கி தேன்குழல் மாவில் பஜ்ஜி எப்படி பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து 2 கரண்டி தேன்குழல் மாவு எடுத்திருக்கேன். பாருங்கள், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி, ரெட் சில்லி பவுடர், அப்புறம் பெருங்காயப்பொடி. நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பஜ்ஜி மிளகாயை கட் பண்ணிக்கலாம். நாம நீங்கள் ஃபுல்லாக பெருசாகவும் போடலாம். பட் நான் வந்து பாதி பாதியாக தான் போட போகிறேன். அந்த கடாயில் கடாய்க்கு தகுந்த சைஸ் பாருங்கள். எங்கள் கடாய்க்கு என்ன சைஸோ அது தகுந்த மாதிரி மாவு நல்லா கரைச்சிட்டோம். ஸோ இந்த பதத்துக்கு கரைச்சிக்கணும். இதில் வந்து நீங்கள் வேணும்னா ஆப்பசோடா சேர்த்துக்கோங்க. பட் நான் வந்து இன்றைக்கி ஆப்பசோடாலாம் எதுவும் சேர்க்க போகிறது இல்லை. அப்படியே தான் போட போகிறேன். எண்ணெய் கூட காஞ்செடுத்து பாருங்கள். ஆப்பசோடா சேர்த்திங்கன்னா நல்லா புசு புசுன்னு வரும். பட் நம்ம வீட்டில் ஜென்ரலாக தானே சாப்பிட போகிறோம். அதனால் வந்து அவசியம் இல்லைன்னு நான் சேர்க்கலை. பட் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு யாராவது வந்தாலும் நீங்கள் சேர்த்துட்டு பண்ணும்போது புசு புசுன்னு அவங்களுக்கு அது நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணும்போதே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ புசு புசு புசுன்னு வரும். நான் எனக்கு வீட்டில் சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறதுனால நான் வந்து எதுவுமே சேர்க்கலை. பாருங்கள், ரெடி ஆகிடுது நம்மளுடைய பஜ்ஜி. இதே மாதிரி எல்லா பஜ்ஜியும் போட்டு எடுத்துப்போம். நம்மளுடைய டீ டைம் ஸ்நாக்ஸ் பஜ்ஜி வந்து ரெடி ஆகிடுது. ஸோ சிம்பிள் ஈஸி, டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.